வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு காலையில் பார்த்தோங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழிஞ்சு போவ விளங்கவே மாட்ட, சனாதனத்தை அழிப்போன்னு சொல்கிற எல்லாரும் அழிஞ்சு போவானுங்க அப்படின்னு பேரை கூட சொல்ல பயந்துக்கிட்டு உருட்டி விட்டார் நம்ம பவன் கல்யாண். அதை பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது நொட்டாங்கையில் தட்டியிருக்காரு உதயநிதி. வெயிட் அண்ட் சி அப்படின்ட்டு போயிருக்காரு. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க் யூ. தேவையா இது? நொட்டாங்கையில் அடி வாங்கியே சாகணும்னு தேவையா? உருட்டும் போது யாருக்கிட்ட உருட்டோன்று பார்த்து பேச வேணாமா? தமிழ்நாட்டில் பச்சை பிள்ளை கூட சங்கிகளை பார்த்தா பலர் பலர்னு விட்டுட்டு போகுது. பச்சை பிள்ளைகிட்ட கூட புடனி அடி வாங்கிட்டு போகுது இந்த கும்பல். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற தலைவர்கள்ட்ட வாழை ஆட்டலாமா? நாங்கள்னா சங்கி பயல்களா எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறதுக்கு? ஒரு நூற்றாண்டு கால சமூக நீதி வரலாறு கொண்டவர்கள், பல போராட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய உரிமையை வென்றெடுத்த கும்பல் நாங்கள். அதனால் இங்கே சித்தாந்தத்தை தாண்டி நீங்கள் புதுசாக உருட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வெயிட் அண்ட் சீன் நொட்டாகையில் தட்டியிருக்கிறார். தொடர்ந்து இந்த சனாதனத்தை வைத்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்யணும்னு இந்த கும்பல் யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க. லட்டுன்னு வந்த உடனே நேராக திண்டுக்கல்லில் இருக்கிற ஏஆர் டைரியை பிடிச்சி அது மேலே ஒரு கேஸை போட்டாங்க. அது இன்னைக்கு புட்டுக்கிச்சு உச்ச உயர்நீதிமன்றம் வச்சு செஞ்சுருக்குன்னு வச்சுக்கோங்களே, அதை நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த இதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருக்கிற ஒரு டைரி நிறுவனத்தின் மேலே ஒரு வழக்கு போட்டு வச்சு உட்காந்துருக்குறாங்க. இப்படி பண்ணது எல்லாம் பக்காவாக சிக்கி அசிங்கப்பட்டு சொந்த மூஞ்சி கிழிஞ்சு போய் உட்காந்துருக்கு இந்த பீஸுங்க. ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒம்புக்கிழுக்கிறது. தமிழ்நாடு தானே இந்தியாவிலே 40-க்கு 40 அடித்து தூக்கின ஊர். அதனால இந்த சனாதன கும்பல் ஃபுல்லாக தமிழ்நாட்டை டார்கெட் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அலையுதுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அஞ்சிர கூட்டம் இல்லை. சனாதனம்னா என்ன அர்த்தம் கூட தெரியாத ஒரு கும்பல் தான் அடியாட்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. சனாதனம் என்பது பார்ப்பனர்களால் கட்டமைக்கப்பட்ட திட்டமிட்ட சதி. சாதியை வைத்து கொண்டு அடக்குமுறையின் மூலமாக ஒரு பெரும் கூட்டத்தின் நம்பிக்கையை வைத்து சுரண்டுவதற்கு பேர் தான் சனாதனம். எனக்கு கீழே நீ எல்லாம் அப்படின்னு சொல்றதா சனாதனம். எனக்கு கீழே இருக்கிறவ என்னை ஏத்து பேசக்கூடாது, என்னை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது, நான் சொல்ற இடத்துல உட்காரணும், நான் சொல்ற வேலையை செய்யணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துவதற்கு பேர் தான் சனாதனம். பொம்பளை பிள்ளைங்க படிக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இப்படி போனா இன்னொரு ஆம்பளைங்களோட ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னது பேர் தான் சனாதனம். ஏன் நம்ம காலங்காலமாக சனாதனத்தை எதுக்குறோம்? இந்த அயோக்கியத்தனத்தை செய்கிறதுனால தான் நம்ம தாத்தன் பாட்டங்க மூளை இருக்கிறவங்க அறிவாளின்றதால காலம் காலமாக நம் சனாதனத்திற்கு எதிராக களமாடிய கூட்டம். ஞாபகம் வச்சுக்கணும், கருப்பர் கூட்டம்னா சும்மா இல்லை, இது ஒரு களமாடிய கூட்டம். இங்கே வந்துக்கிட்டு நேற்று நேரம் அரசியலில் காலை வச்சுட்டு உடனே உருட்டுற வேலையெல்லாம் இங்கே பவன் கல்யாண் வச்சுக்க கூடாது. பவன் கல்யாண் போன்ற அரை வேக்காடுகள்லாம் நொட்டாங்க இல்லைங்க, வீட்டு பிள்ளைங்களே தட்டிட்டு போவாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஐயா சங்கி ரவி இருக்கார்ல, அதாங்க நம்ம ஆளுநர், அந்த ஆர்எஸ்எஸ் ரவி தான் இங்கப்பா சனாதனம் பற்றி பேசினவங்களாம் ஆளக்கானா அப்படின்னு கூட ஒரு மேடையில் பேசியிருந்தார். அவங்களுக்கெல்லாம் சனாதனத்தை வச்சு உருட்டிங்க ஓட்டு வாங்கிடலான்னு நம்பிக்கை. ஆனால் சனாதனத்தை பேசின எவனுமே 10 ஓட்டு வாங்கினதுன்றது வரலாறு. சனாதனத்துக்கு எதிராக நம்ம ஆளுகிறவர்களும் தெளிவா இருக்கிறாங்க, அதுதான் தமிழ்நாடு. இதே உதயநிதி பேசுறாருங்க, டெங்கு மலேரியா கொசு கொரோனா மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனம்ன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி இந்த வைரஸ் எல்லாம் உடம்புக்குள்ள நுழைஞ்சு மொத்தத்தையும் அழிச்சு ஒரு மனுஷனையும் அழிச்சு உயிரையும் அழிக்குமோ அதை போல இந்த ஜனநாயக சமூகத்தினுடைய மொத்த ஆன்மாவையும் அரிச்சு சாகடிச்சு வெளியே தள்ளிடும், இதை நம்ம கண்டிக்கிறோம். இதை எடுத்துட்டு வந்து கேட்கும் போது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவா பேசினார். இங்க பாருங்க, சனாதனத்தை இன்னைக்கு நாங்க எதுக்கல, ஒரு 100 காலம் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்கிற வேலையில இன்னும் 200 மேல பேசிக்கிட்டே நாங்க இருப்போம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து இளைஞரணி செயலாளராக இல்லாம போகலாம், ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ இல்லாம போகலாம், ஆனால் நான் ஒரு திமுக காரனாக சமூக நீதி பாதையில் நின்று நான் சனாதனத்தை எதிர்ப்பது என்னுடைய குறிக்கோள் அப்படின்றாரு. இத எந்த தலைவராவது பேசியிருக்க முடியுமா? எல்லாம் கேக்குறாங்க பாருங்க வாரிசுன்னு. 1000 இருக்கட்டுங்க, தெளிவான சிந்தனையோட எதுக்குற யாரா இருந்தாலும் வரட்டுமே களத்துக்கு. ஆனா இந்த சங்கி பயலுக என்ன பண்ணானுங்க? இந்த சங்கி கும்பல் என்ன பண்ணுச்சு? ஐயோ உங்களுக்கு தெரியாதா, இந்துக்களை எல்லாம் ஒழித்து விடுவேன், இனப்படுகொலை செய்வேன்னு உதயநிதி சொல்லிட்டாருன்னு இவங்க அடிச்சு விட இந்தியா முழுதும் பயங்கரமா பரபரப்பாச்சு. அதுல பலரும் நமக்கு சப்போர்ட்டா நின்னாங்க. இந்த ஆந்திராவில பவன் கல்யாணுடைய ஊர்ல சனாதன எதிர்ப்பை ஆதரித்து இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய படத்துக்கு
கும்பாபிஷேகமே நடத்தினாங்க, பணத்தை வச்சு பாலாபிஷேகம் நடத்துறானுங்க. அதே மாதிரி வந்து அலகாபாத் ஹைகோர்ட் அதில் இருக்கிற லாயர்ஸ் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுத்தாங்க. இப்போ என்ன அர்த்தம், இந்தியா முழுதும் சாதிய மனநிலைக்கு எதிராக புரட்சிகரமான குழுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். எனக்கு உதயநிதி பேச்சில் இன்னொரு பிடிச்சது என்ன தெரியுங்களா, உதயநிதி தலையை சீவிட்டு வாங்கடா 10 கோடி கொடுக்குறேன்னு சாமியார் சொன்னார். இந்த சாமியார் தான் பார்த்தீங்களா, இந்த சாமியாரை பார்த்து உதயநிதி என்ன சொன்னார் தெரியுமா, எதுக்குங்க தலையை சீவுறதுக்கு 10 கோடி, 10 ரூபாய்க்கு சீப்பு வாங்கினா போதாதா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு இந்த காவி கும்பல் கதறினாங்க. அதே போலதான் இன்னைக்கு நடந்திருக்கு. முக்கி முக்கி பேசுறாரு பவன் கல்யாண், பயங்கரமா உருள்றாரு, கூட்டுறாரு, பெருக்கிறாரு, குப்பையல்றாரு, படியை கழுவி விடுறாரு, சந்தனம் வைக்கிறாரு, குங்குமம் வைக்கிறாரு, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாருங்க. கடைசியில மைக்கை வச்சு சனாதனத்தின் காவலனாக தன்னை காட்டுகிறாரு. ஆனா 1.5 மணி நேரம் பண்ண பெர்ஃபார்மன்ஸை லெஃப்டில் ஒரே தட்டு தட்டிவிட்டாரு. என்னவா, வெயிட் அண்ட் சி, பொறுத்திருந்து பாரியா சனாதனத்தை எப்படி போட்டு தள்ளுறோம் அப்படின்னு தானே அது பொருள். நீங்கள் சனாதனம்னொடனே பாஜக பெண்கள் எல்லாம் பொங்குறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வாசிச்சிருப்பாங்களான்னு கவலையாக இருந்தது, பரிதாபமாக இருந்தது அதுங்களை பார்க்கும்போது. நாங்கள்லாம் அரசியலில் புலிகள் சிங்கங்கள்னு இன்னைக்கு பாஜக பெண்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சனாதனம் பெண்களுக்கு நிலையான புத்தி இல்லை என்று சொன்னது சனாதனம். மனு தர்மம் 9வது அதிகாரத்தில் போய் பாருங்க, பெண்களை எவ்வளவு கேவலமா 9வது அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்காங்க. அதில் தான் சொன்னாங்க, பெண்கள் விபச்சார தோஷம் உள்ளவர்கள். அது இந்த ஊர் பெண் அந்த ஊர் பெண் இல்லை, எல்லா பெண்களும் விபச்சார தோஷம் உள்ளவர்கள் எழுதினான். இதை கண்டிக்க வக்கு கிடையாது, இது எப்படி எழுதலான்னு கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு தனியாக மூளை வேணும், பகுத்தறிவு வேணும். ஆனால் இந்த பாஜக கும்பல் நாங்கள் சனாதனத்தை காப்பாற்றுவோம்னுது. பெண்களை இப்படிதான் இழிவா பார்த்தா, பெண்களுக்கு சொத்தும் கல்வியும் கொடுத்தா அவங்க வந்து சீரழிஞ்சிருவாங்க, கொடுக்க கூடாது என்று சனாதனம் சொல்லுச்சு. மனு தர்மம் அதை ஆதரிச்சு எழுத்தி வச்சுச்சு. அதே மாதிரி பெண்கள் உண்மையா இருக்க மாட்டாங்க, யாருக்கும் அலைபாயிர மனசோட இருப்பாங்கன்னு 9வது அதிகாரத்தை படிச்சு பாரு. பெண்கள் இனக்கலப்பு செய்தால் கடுமையான தண்டனை கொடுங்க. அதாவது சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, திருமணம் பண்ணிக்கிட்டா கடுமையான தண்டனை கொடு. அது வேற ஏதாவது சனாதனிகள் இந்த வரை செஞ்சுட்டு இருக்கான், அதுவும் கல்லால் அடிச்சு கொலை பண்ணு அப்படின்னு பேசுனது சனாதனம். திருமணமான பெண்ணு விதவை ஆயிட்டா கைமண் ஆயிட்டானா, முண்டச்சி விதவை கைமண்ணு அவங்கள மூளையில உட்கார வச்சு மொட்டை அடிச்சு கேவலப்படுத்தி அவங்கள சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்துற வேலையை பார்த்தது சனாதனம். ஆனா சமூக நீதி என்ன தெரியுமா, இந்த மூளையில உட்கார வச்ச பெண்களை கையில எடுத்து, அது பார்ப்பன பெண்கள் உட்பட கையில எடுத்து அவங்க படிக்கணும், சனாதன தர்மம் அவங்க மீது நடத்துற வன்முறையெல்லாம் ஒழிக்கணும்னு பாடுபட்டவர்கள் பகுத்தறிவாளர்கள், சமூக நீதி காப்பாளர்கள், சீர்திருத்தவாதிகள். அவங்க வெளியே வரலன்னா இன்னைக்கு பாஜக உட்காந்து உருட்டுற இந்த பொம்பளைங்க எல்லாம் என்ன உருட்டிட்டு இருப்பாங்க, வெளியவே வந்திருக்க முடியாதே. உங்க சாதி கட்டுமானம் பெண்களே அடுப்படியிலும் படுக்கையறையிலும் வச்சிருந்ததே, நீங்க எப்படி வெளியே வந்து அரசியல் பேசியிருப்பீங்க. பெரியாரும் அம்பேத்கரும் சிங்காரவேலரும் ஜீவானந்தம் போன்ற பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், ஐயா கர்மவீரர் காமராஜர் போன்றவர்களுடைய கடுமையான உழைப்பு இன்னைக்கு எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கு. இல்ல நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றனே, இந்தியாவினுடைய முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அம்மா ஜனாதிபதி, ஆனா புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு அந்த அம்மா கைம்பெண், பழங்குடி கைம்பெண் என்பதனால அவர் அழைக்கப்படவே இல்லையே. இதுதான் சனாதனம். இத கேள்வி கேட்கிறோம், சாமியார்களை தனி விமானத்தில் அழைக்க தெரிஞ்ச மோடிக்கு, அதே போல சினிமா நடிகர்களை நடிகைகளை தனி விமானத்தில் அழைத்து போக செஞ்ச மோடிக்கு, இந்த நாட்டினுடைய தலைமகளாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மையை உள்ள கூப்பிட முடியல. அதை நிக்க வைக்கிற இடமே சனாதனம் தான். இன்னொன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றனே, நம்ம ஜி மோடி இருக்காரே, மோடி ஜியே ராமர் கோயில திறந்து வைக்கும் போது சங்கராச்சாரியர் கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன் தெரியுமா, மோடி ஒரு சூத்திரன், சூத்திரன் ராமர் சிலைய தொடக்கூடாது, சூத்திரன் ராமர் சிலைக்கு பூஜை பண்ணக்கூடாது, அப்படி சூத்திரனான மோடி வந்தா நாங்க வரமாட்டோம்னு பேசினாங்க. அன்றைக்கு நாங்கள் கடுமையாக சங்கராச்சாரியரை எதிர்த்தோம், அன்னைக்கு மோடிக்கு ஆதரவா நாங்க நின்னோம். காரணம் என்ன தெரியுமா, சாதியால் யார் இழிவு செய்யப்பட்டாலும் ஒடுக்கப்படுபவர் பக்கத்துல போய் நிக்கிறது நம்முடைய அரசியல், அதுதான் சமூக நீதி பார்வை. இந்த அறவே கட்டுத்தனத்தை முத பாஜக காரை விடணும், மேல ஒரு காவி துணியை போட்டா பெரிய பொருளங்க மாதிரி பேசுறத முத நிப்பாட்டணும். உங்க சனாதனம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, இஸ்லாமியர்களை பார்த்தா அடி, இஸ்லாமியர்கள் வீடு புகுந்து கொலை பண்ணு, இஸ்லாமியர்கள் வீடுகளை இடிச்சிட்டு போ, பழங்குடி இளைஞனுடைய மூஞ்சியில மூத்திரம் பேயி, இதுதானே நீங்க சொல்லி கொடுத்த சனாதனம்.
பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சனாதனம் அதுதானே. எல்லாருக்கும் காலை உணவு அப்படின்னு தமிழ்நாடு அறிவிச்ச உடனே பார்ப்பன பத்திரிகையான தினமலர் என்ன எழுதிச்சு? இரண்டு வேளை உணவு நிரம்பி வழிகிறது கக்குஸ்னு எழுதிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? படிப்புல நாங்க மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்ச சனாதன கும்பலை அடிச்சு ஓட விட்டு இரண்டு நேரம் உணவு கொடுத்து படிப்பே எட்டாத தூரத்துல இருக்கிற குழந்தைகளையும் படிக்க வைப்பண்டா. அப்படிதான் நாங்க சனாதனத்தை ஒழிப்போம் சொல்ற அரசாங்கத்தை இழிவுபடுத்தினது பார்ப்பனியம். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, ஐஐடி ஐஐஎம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி தலித்தின குழந்தைகள் மாணவர்கள் ஒண்ணு பாதியிலே அடிச்சு விரட்டப்படுறாங்க, இல்லனா தற்கொலை செய்ய தூண்டப்படுறாங்க, இல்லைனா கொலை செய்யப்படுறாங்க. உயர்கல்வி நிறுவனங்கள்ல சாமானிய வீட்டு குழந்தைகள் படிக்கவே முடியாத சூழல் இன்னைக்கு வரை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? சனாதனம். இப்ப தெரியுதா நாங்க ஏன் எதிர்க்கிறோம்னு? அரைவேக்காடுகள் அலறலாம் கதறலாம், ஆனா எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு, அந்த அரசியல் சமூக நீதி சமத்துவ அரசியல். அதை நாங்க வென்றெடுக்கிறதுக்கு எந்த பெரிய அதிகாரமா இருந்தாலும் எழுத்து நிற்போம்.